அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே இருக்க 9 வித்தியாசமான அப்புறம் அதிசயமான சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் சட்டம் சிங்கப்பூர் நாட்டில் போட்டிருக்காங்க. நம்ம பெரும்பாலும் மதுபானங்கள், சிகரெட்ஸு, மற்ற போதைப் பொருள் இதெல்லாம் தடை பண்ணி பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சின்ன வயசு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடக்கூடிய சிவிங்கம், அதுதான் பபிள்கம், பபிள்கம்மே சிங்கப்பூர் நாட்டில் பேன் பண்ணிட்டாங்களாம். ஏன்னு கேட்டோன்னா, அந்த நாட்டு அரசு அவங்க நாட்டை தூய்மையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களாம். நிறைய பேர் ரோட்டில் நடந்து போகும்போது அப்படியே அந்த பபிள்கம் வேஸ்ட்டாக துப்பிட்டு போயிடுவாங்க. சில பேர் தான் பொறுப்பாக கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுவாங்க. அதனால் நாங்கள் முதல்ல இந்த பபிள்கம்மெல்லாம் அலோவ் பண்ணால் தானே நீங்கள் இந்த மாதிரி துப்பி அசிங்கப்படுத்துவீங்க, அதனால் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களாம். அடுத்த சட்டம் இத்தாலி நாட்டில் போட்டிருக்காங்க. இது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, பீச்சில் செப்பலை அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பெரும்பாலும் இத்தாலி நாட்டில் ரப்பர் செப்பல் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த ரப்பர் செப்பலை போட்டு பீச்சுக்கு போகிறதுனால அந்த நாட்டு அரசுக்கு எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இல்லையா. ஆனால் அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் எல்லோரும் விளையாடுவாங்க இல்லையா, அப்படி விளையாடுறவங்க செப்பலை கழட்டாமல் செப்பலோடையே போய் தண்ணியில் விளையாண்டுட்டு மறுபடியும் அந்த மணலில் நடக்கும்போது ஒரு வித்தியாசமான சவுண்டு உருவாகுமா, அந்த சத்தம் அங்கே வந்திருக்க ரொம்பவே தொல்லை பண்ணுமா. அதனால அந்த நாட்டு அரசு இனிமேல் பீச்சுக்கு போகும்போது செப்பலே போட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்களாம். அடுத்ததான் 3வது சட்டம் ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்காங்க. இங்கே என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த நாடு அரசு அந்த உருளைக்கிழங்கையே வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போகக்கூடாதாம். அந்த சட்டத்தை மீறி போனாங்கன்னா அவங்களுக்கு சிறை தண்டனையும் கொடுத்துருவாங்களாம். அதனால் அந்த நாட்டில் உருளைக்கிழங்கு விளைச்சல் ரொம்பவே கம்மியாம். இது வந்து ரொம்ப வித்தியாசமான சட்டமாக இருக்குல்ல, நான் பார்க்கும்போதே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த சட்டத்தை பார்க்கலாம். இந்த சட்டம் மறுபடியும் சிங்கப்பூர் நாட்டில் தான் போட்டிருக்காங்க. இந்த சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே நமக்கு சுதந்திரம் கிடையாது. அப்படி என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வெறும் அண்டர்வியர் மட்டும் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே சுத்தக்கூடாதாம். அதையும் மீறி சுத்தினா அவங்கள ஒன்று சிறைச்சாலையை கொண்டு போய் விட்டுருவாங்களாம், இல்லைன்னா அபராதம் விதிச்சிருவாங்களாம். அடுத்ததாக இந்த சட்டம் நீங்கள் கேட்டீங்களா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க, நானும் அப்படி தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த சட்டம் என்னன்னு பார்க்கலாம். இந்த சட்டம் ஜார்ஜியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் போட்டிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி, சேவல் இதெல்லாம் வந்து ரோட்டை கடக்கும்போது அதுக்கு முன்னாடி வர எல்லா வண்டியுமே நிறுத்தி அந்த கோழி சேவலுக்கு வழிவிடணுமா. இதுலேருந்தே தெரியுது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கோழிக்கும் சேவலுக்கும் எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்கன்னு. இப்போ அடுத்த சட்டத்துக்கு போகலாம். இந்த சட்டம் சமோனா அப்படிங்கிற ஒரு நாட்டில் போட்டிருக்காங்க. அது என்ன சட்டம் அப்படின்னா, கணவர்கள் வந்து அவங்க மனைவியோட பிறந்த நாளை மறந்துட்டாங்க அப்படின்னா நாட்டில் சிறை தண்டனை கொடுத்துருவாங்களாம். இதே மாதிரி நிறைய பேர் சிறைக்கு போயிட்டு வந்ததாக அங்கே சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சட்டம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமான ஆச்சரியமான சட்டமாக இருக்க போது. இந்த சட்டம் மிலன் அப்படிங்கிற ஒரு நாட்டில் போட்டிருக்காங்க. இந்த நாட்டு அரசு அவங்க மக்கள் எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்களாம். அந்த நாட்டு மக்கள் என்னதான் சோகத்தில் இருந்தாலும் எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருக்கணுமா. அப்படி யாராவது ஒருத்தவங்க அங்கே சிரிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி சிறையில் போட்டுருவாங்களாம். எப்படிலாம் சட்டம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். அடுத்ததாக பார்க்க போகிற சட்டம் எந்த நாட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆர்கன்சா அப்படிங்கிற ஒரு நாட்டில் போட்டிருக்காங்க. நாட்டில் என்ன சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, கணவன் மனைவி இந்த இவங்க ரெண்டு பேருமே சண்டை அடிச்சுக்கிறது டெய்லியும்லாம் சண்டை போட முடியாதான், நினச்சாலாம் சண்டை போட முடியாதான். மாதத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் கணவன் மனைவியை அடிக்கிறதுக்கான உரிமை இருக்கான். மாதத்தில் ஒரு தடவை கணவன் மனைவியை அடிக்கிற உரிமை அந்த அரசு கொடுத்துருக்கான். இப்போ கடைசி சட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த சட்டம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்க போகுது உங்களுக்கெல்லாம். அது என்ன சட்டம் அப்படின்னா, மனைவி கணவனை கொல்றதுக்கு அந்த நாட்டு அரசு உரிமை கொடுத்துருக்காங்களா. நீங்களாம் இந்த சட்டத்தை கேட்டு கண்டிப்பாக அதிர்ச்சி ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மனைவியை கணவன் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு கணவனை தன் கையாலேயே குத்தி கொல்றதுக்கான அனுமதி அந்த நாட்டு அரசு கொடுத்துருக்கான். இந்த சட்டம் எந்த நாட்டில் போட்டிருக்காங்கன்னா, ஹாங்காங் நாட்டில் இந்த சட்டம் போட்டிருக்காங்களா.
அவ்வளோதான், நம்ம 9 அதிசயமான வித்தியாசமான சட்டங்கள் பார்த்தாச்சு. இந்த 9 சட்டங்களில் உங்களுக்கு எது ரொம்பவே அதிசயமாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா, பை பை.